ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமியன் சங்கி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கேட் லிட்டர் ட்ரெய்னிங் தான். கேட்ஸ் அண்ட் கிட்டன்ஸ்க்கு எப்படி லிட்டரில் யூரின் மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க போகிறோம், பயிற்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். நீங்கள் நியூவாக கிட்டன் அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நீங்கள் வளர்த்துட்ருக்கக்கூடிய கேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் லிட்டர் ட்ரெய்னிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மெத்தடில் தான் நீங்கள் ட்ரெய்னிங் கொடுக்கணும். இல்லை உள்ள ப்ரொசீஜர் அப்படியே தான் நீங்கள் ஆல்ரெடி வளர்த்துட்ருக்க கேட்டுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இப்போது ஒரு நியூபார்ன் கிட்டனுக்கு எப்படி ட்ரெய்னிங் கொடுக்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் வளர்த்துட்ருக்க கேட்டுக்கு புதுசாக லிட்டர் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக கேட்ஸ்க்கு கிட்டன்ஸுக்கு ட்ரெய்னிங் கொடுத்து யூரின் மோஷன் அதில் பாஸ் பண்ண வைக்கலாம். இப்போது நியூவாக ஆர்டர் பண்ணிட்டு வந்த கிட்டனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட் லிட்டரில் யூரின் மோஷன் போகிறதுக்கு இந்த மாதிரி காலால் நீங்கள் சிரித்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். எப்போவுமே கேட்ஸ் வந்து மண்ணில் போனாலும் லிட்டரில் போனாலும் அவங்க காலால் சிரிச்சிட்டு அதுக்குள்ளே தான் யூரினும் மோஷனும் பாஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கைகளாலேயோ இல்லை அவங்களுடைய கைகளாலேயோ நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேட் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணணும், அவங்கள தடவி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். அவங்க அவங்களோட மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெய்னிங் கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு அவங்க கால்களை வச்சு அந்த லிட்டர்லேயோ மண்ணிலையோ நீங்கள் சிரித்து ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே போவாங்களா அப்படின்னா ஒரு சில கேட்ஸ் வந்து உடனே போவாங்க, ஒரு சில கேட்ஸ்க்கு வந்து பயம் இருக்கும். ஏன்னா உங்களை நியூவாக நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, புது வீடு புது பர்சன் நியூ லொக்கேஷன் அப்படின்றப்ப நிறைய பயம்தான் இருக்கும். அதனால் அவங்க உடனே லிட்டரில் யூரின் மோஷனும் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு சில கேட்ஸ் வந்து உடனே அழகாக யூரின் மோஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு பாதுகாப்பான இடத்த மட்டும்தான் தேடுவாங்க. அதன் பிறகு நீங்கள் பயிற்சி கொடுக்குறப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதில் தான் யூரின் மோஷன் போகணுங்கிறத அவங்க அழகாக கற்றுக்குவாங்க. யூரின் மோஷன் அந்த மாதிரி உடனே போகலை அப்படின்னா அடிக்கடி நீங்கள் லிட்டரில் தூக்கி தூக்கி கொண்டுட்டு போய் விடலாம். இதுவே நீங்கள் மண் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தூக்கிட்டு போய் அதில் விட்டீங்க அப்படின்னா அதில் யூரின் மோஷன் பாஸ் பண்ணிடுவாங்க. கேட்ஸாக இருந்தாலும் கிட்டன்ஸாக இருந்தாலும் எவ்வளோ டேஸ் அவங்க பர்ஃபெக்டாக இந்த லிட்டரில் யூரின் மோஷன் போகிறதுக்கு கற்றுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 days அதில் அவங்க கரெக்டாக கற்றுக்குவாங்க. ரெண்டாவதாக நீங்கள் கவனமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டனை ஒரு ரூம்லேயோ இல்லை ஒரு கேஜ்லேயோ நீங்கள் எங்கே ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போய் அவங்கள சேஃபாக வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி ஒரு சின்ன லிட்டர் ட்ரேயில் லிட்டரை ஃபஸ்ட்டு நீங்கள் கொட்டி வைங்க. அவங்க பார்த்தா அங்கே தான் நம்ம யூரின் மோஷன் போகணும் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு பக்கத்துலேயே நீங்கள் யூரின் மோஷன் போகிறதுக்கான லிட்டர் ட்ரேவை வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பப்போலாம் அவங்கள வந்து மீட் பண்ணுறீங்களோ அப்பப்போலாம் அவங்களுக்கு லிட்டரில் தூக்கிட்டு போய் விடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக யூரின் மோஷனும் பாஸ் பண்ணுவாங்க. மூணாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இது ரெண்டுமே செஞ்சிட்டோம் ஆனால் யூரின் மோஷன் போகவே மாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்கலாம். அந்த லிட்டர் அவங்க ஸ்மெல் பண்ணுவாங்க, காலால் நல்லா சீச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு யூரின் மோஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மூணாவதாக நைட் டைமில் நீங்கள் நியூ அடாப்ட் பண்ண கிட்டனை ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க போகிற இடங்களில் யூரின் மோஷன் பாஸ் பண்ணி வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதில் ஒருவேளை அவங்க கிளாத்துலேயோ மற்ற இடங்கள்லேயோ யூரின் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டினியூஸாக அவங்க அதிலே பாஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நைட் டைமில் நீங்கள் ரூமில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரூமில் அந்த லிட்டர் ட்ரேவை வச்சுக்கோங்க. அதே டைம் நீங்கள் கேஜில் வச்சு லாக் பண்ண போகிறீங்க அப்படின்னா சின்ன வீடாக இருக்குது, எங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு நிறைய பிரதர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சின்ன கேஜ்லேயோ இல்லை கேட் பாக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பாக்ஸ்குள்ளேயும் நீங்கள் லிட்டர் ட்ரேவை வைக்கலாம். இப்போ கிட்ட நல்லா ட்ரெயின் ஆகிட்டாங்க, அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூரின் வந்து லிட்டர் ட்ரேயில் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே அந்த லிட்டர் ட்ரேவை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸில் அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கணும்.
இங்கே தான் லிட்டர் ட்ரே இருக்குது, இனிமேல் நீங்கள் இங்கே தான் யூரின் மோஷன் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 3-4 times நீங்கள் லிட்டர் ட்ரே வச்சுருக்க பிளேஸை அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க அந்த பிளேஸை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே தான் போயிட்டு அவங்க யூரின் மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எத்தனை ஃப்ளோர் வச்ச வீட்டில் இருந்தாலும் சரி தான், அவங்க கரெக்டாக போயிட்டு அங்கே யூரின் மோஷன் பாஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. கிட்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூரின் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிட்டனாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3-4 times அவங்க யூரின் பாஸ் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 2 times அவங்க யூரின் பாஸ் பண்ணுவாங்க. மோஷன் பார்த்திங்கன்னா கிட்டன் ஸ்டேஜில் தான், இந்த ஒரு 6 months வரைக்கும் தான் அவங்க யூரின் மோஷன்றது அவங்க அடிக்கடி பாஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் ரொட்டீனாக ஆகிடும். ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ தான் அவங்க மோஷன் போவாங்க. ஒரு யூரின் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 5 times மேக்ஸிமம் போவாங்க, அதுக்கு மேலே அவங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. லிட்டரில் அவங்க யூரின் மோஷன் பாஸ் பண்ணுறப்ப பேட் ஸ்மெல் வராது. அதே மாதிரி அவங்க யூரினும் மோஷனும் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூரினும் மோஷனும் அவங்க கைகளில் ஒட்டாது. லிட்டரை பொறுத்த வரைக்கும் வாட்டரியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு கிளம்ஸ் மாதிரி ஒரு கொத்தான ஒரு உருண்டையாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது உடையாது. அதே டைம் மோஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிட்டர் முழுக்க அந்த மோஷனில் ரோல் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப யூரினும் மோஷனும் அவங்க கை காலில் ஒட்டவே ஒட்டாது. அழகாக யூரினும் மோஷனும் பாஸ் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருவாங்க. கேஷ்க்குரிய ஒரு நல்ல ஹேபிட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூரின் பாஸ் பண்ணாலும் மோஷன் பாஸ் பண்ணாலும் நல்லா அழகாக லிட்டருக்குள்ளேயோ மண்ணுக்குள்ளேயோ ஒழிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் பேட் ஸ்மெல் வராது. கேட்ஸாக இருந்தாலும் கிட்டன்ஸாக இருந்தாலும் அவங்க யூரினோ மோஷனோ பாஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்கள தடவி கொடுக்கணும். அவங்கள வெரி குட் சொல்லி பாராட்டணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வெரி குட்லாம் சொன்னால் புரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக புரியும். அவள் எப்போவுமே அப்ரிஷியேஷன்றது எல்லாருக்கும் தேவைப்படுற ஒன்று தான். ஸோ பெட்ஸுக்கும் அப்ரிஷியேஷன் தேவைப்படும். நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ரிஷியேட் பண்ண பண்ண நிறைய நல்ல விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்பவும் ஹாப்பியாகவும் இருப்பாங்க. நம்ம என்கரேஜ் பண்ணுறது நம்ம பாராட்டுறது எல்லாமே அவங்களுக்கு புரியும். இப்போது இந்த கிட்டன் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:00 எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்ச உடனே அவங்க நேராக போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லிட்டர் ட்ரே தான். மெயினாக லிட்டர் ட்ரே பக்கத்திலே வைக்கலாம். இப்போ அவன் பக்கத்தில் வைக்கல, கேஜ்குள்ளே நைட்டுக்கு சேஃப்டிக்காக வச்சுருக்கேன், அதில் யூரின் மோஷன் பாஸ் பண்ணலை. நேராக அவங்க லிட்டர் ட்ரே எங்கே வச்சுருக்கணும் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ காலையில் வந்து அவங்க எர்லியராக எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இருட்டாக இருக்கும். இப்போ தான் இதுதான் வெளியில் உள்ள அட்மாஸ்பியர். ஸோ 5:00 எழுந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்ச உடனே யூரின் மோஷன் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ஃபுட்டு சாப்பிடுவான். இந்த மாதிரி அவங்க காலையில் எழுந்திரிக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லிட்டர் ட்ரெயினிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தூக்கிட்டு போயிட்டு லிட்டர் ட்ரெயின் எங்கே இருக்கோ அங்கே விட்டுருங்க. அதன் பிறகு ஒரு 5-6 days ஆன பிறகு அவங்க ரொட்டீனாக அங்கே போயிட்டு யூரின் மோஷன் பாஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டே ஃபுல்லுமே அங்கே தான் போயிட்டு யூரினும் மோஷனும் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ நியூவாக நீங்கள் அடாப்ட் பண்ணக்கிட்டனா இருக்காங்க, வீடு புதுசு, ஆள் புதுசு, எல்லாமே புதுசு, லிட்டர் ட்ரெயினிங் கூட புதுசு அப்படின்றப்போ அந்த கிட்டனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஒரு ரூம்லேயோ ஒரு கேஜ்லேயோ நீங்கள் நைட் டைமில் க்ளோஸ்டாக வச்சு தூங்க வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தூங்க வைக்கிறப்ப கண்டிப்பாக அங்கே ஒரு சின்னதாக லிட்டர் ட்ரே நீங்கள் வைக்கணும். கிட்டனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லிட்டர் ட்ரே செட் பண்ணணும். மினிமம் வந்து ஒரு 2 months இருக்கக்கூடிய கிட்டனாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சின்ன லிட்டர் ட்ரேவாக நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி வைங்க. அவங்க நல்லா கற்றுக்கிட்ட பிறகு நார்மல் சைஸில் இருந்தாலே அவங்க ஜம்ப் பண்ணி அதில் போயிட்டு யூரினும் மோஷனும் அழகாக பாஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. லிட்டர் ட்ரே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா லிட்டர் ட்ரேவை அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சிடணும். யூரினும் மோஷனும் அதில் இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கணும். இதில் இவனுக்கு அண்ணன் அக்காலாம் இருக்கிறதால எல்லாரும் அதில் போவாங்க, அதனால் இவன் போய் வச்சுருக்காங்க. பாருங்கள் எல்லாரோட யூரின் மோஷனையும் இவன் கம்ப்ளீட்டாக க்ளீனாக மூடி வச்சுட்டு தான் வரான் பாருங்கள். அந்த மாதிரி
க்ளீனாக அவங்க மூடி வச்சுருவாங்க. நம்மளோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் யூரின் மோஷனும் தங்காத அளவுக்கு அப்பப்போ நம்ம க்ளீன்டாக வச்சுக்கணும். இதுவே பகலில் என்னங்க பண்ணணும் அப்படின்ற கேள்வி நிறையா பேருக்கு இருக்கும். பகல்லையும் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. கிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் தூங்குவாங்க. அதிக நேரம் விளையாடுறதும் இந்த கிட்டன் ஸ்டேஜில் தான் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பகலில் விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்கன்னா நீங்கள் விட்டுறக்கூடாது. எந்திரிச்சு கிளாத்தில் போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அவங்க நல்லா கற்றுக்கிற வரைக்கும் பகல்லையும் பக்கத்துலேயே நீங்கள் லிட்டர் ட்ரே செட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கேட் கேஜ்லேயும் நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். அதனால் தூங்கிட்டுருக்கக்கூடிய டைமில் அவங்க எங்கே தூங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு விசிபிளாக தெரிகிற இடத்துல அவங்களுக்கு லிட்டர் ட்ரேவை நீங்கள் குட்டியாக ஒரு லிட்டர் ட்ரேயில் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வச்சுருங்க. பல நேரங்களில் வேலையாக இருப்பாங்க, திடீர்னு வெளியில் போயிடுவாங்க அப்படின்றப்போ அவங்க யூரின் வந்தாலோ மோஷன் வந்தாலோ அதில் அவங்க பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. வீட்டில் பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க ஒரு முறை கற்றுக்கிட்டாங்கனாலே யூரினையும் மோஷனையும் லிட்டரில் தான் அவங்க பாஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே ரொட்டீனாக ஹேபிட்டாக வரணும் அப்படின்னு சொன்னால், நம்மளும் கொஞ்சம் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க அதுலேயே யூரினும் மோஷனும் போக ஆரம்பிச்சுருவாங்க. நமக்கும் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.